ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்களோட மார்பக சதைகளை குறைக்க உதவக்கூடிய 8 உடற்பயிற்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆணாக இருந்து உங்களோட மார்பக தசைகள் தளர்ந்து தொங்கிட்டு இருக்குதா? உங்களோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்பவே வெக்கமாக இருக்கா? மற்றவங்க இதனால் உங்களை வந்து கேலி பண்ணுறாங்களா? இந்த கேள்விங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஆமான்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேள்விகளை தவிடுபடியாக்கக்கூடிய பதில்களை தான் நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஏன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆண்களோட மார்புகள் வந்து தொங்குறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அது மருந்துகளோட பக்க விளைவுகளாக இருக்கலாம், இல்லைனா அதீத உணவோட கட்டுப்பாடுகளால் வந்த மரபு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த மார்பகத்தை எப்படி கவர்ச்சியாக ஃபிட்டாக மாற்ற முடியும் மார்புகள் வந்து தொங்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு விரும்புனீங்கன்னா நீங்க இப்பத்துல இருந்தே ஓட ஆரம்பிங்க. இந்த பயிற்சியின் மூலமா அதிகமா உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து எரிக்கப்படும். மார்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் மட்டும் இல்லாம வயிறு, அடிவயிறு, இது மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகளும் கரைய ஆரம்பிக்கும். ஓடுறது மூலமா உங்களோட உடலோட தலைமுடியில இருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லா பகுதிகளுமே அதிர்வடையும். இது மூலமா 70-80% கொழுப்புகள் வந்து கரைக்க முடியும். உங்களோட மார்பக கொழுப்புகளை நீங்க கரைக்க விரும்புனீங்கன்னா ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். இதுல உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. இந்த மாதிரி ஓட தொடங்கும் போது கடினமா இருந்துச்சுன்னா மெதுவா ஜாகிங் செய்யற மாதிரி ஓடுங்க. ஆனா வாக்கிங் மட்டும் போவாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜாகிங்கோ இல்ல ரன்னிங்கோ போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்கிப்பிங். உங்களோட மார்பகத்தோட தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடிய மற்றொரு பயனுள்ள உடற்பயிற்சி இதுதாங்க. இந்த உடற்பயிற்சி வந்து மார்பு அதுக்கப்புறம் பிற உடல் பகுதிகளில் இருந்து 100% கொழுப்பை கரைக்கக்கூடிய பயிற்சி. நீங்க இந்த பயிற்சியை தினமும் உங்களுக்கு உண்மையா செஞ்சுட்டு வந்தாலே ஒரே மாசத்துல நல்ல பலன் கிடைக்கும். இந்த உடற்பயிற்சியை ஓடும் போதோ இல்ல ஓடாமலே கூட செய்யலாம். ஆனா ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஓய்வு வேலையில கூட இந்த பயிற்சியை செய்யணும். கயிறை வச்சுட்டு ஸ்கிப்பிங் செய்யறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா மெதுவா இந்த பயிற்சியை தொடங்குங்க. ஆரம்பத்துல 90-150 முறை ஸ்கிப்பிங் செய்ய தொடங்கி போக போக அதோட கவுண்டிங்கை அதிகப்படுத்திட்டே போங்க. இந்த எண்கள் அதிகமா இருக்கிறத எண்ணி பயப்படாம 3 தடவைகளா இந்த பயிற்சியை பிரிச்சு செய்யுங்க. அதாவது 3 செட்டு. நார்மலா ஒர்க் அவுட் செய்யற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு செட்டுக்கு குறைஞ்சபட்சம் 150 சொல்லி கவுண்ட் பண்ணீங்கன்னா கூட 3 செட்டு ஒரு நாளைக்கு 450 தடவை நீங்க இந்த மாதிரி ஸ்கிப்பிங் செஞ்சாலே 4 அடவுல இந்த தொங்கக்கூடிய மார்பக தசைகளை சீக்கிரத்திலே கரைக்கலாம். 3வதா புஷ்அப்ஸ். பொதுவாகவே நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் இதுதாங்க. நீங்க என்னதான் வீட்டில் உடற்பயிற்சி செய்றீங்க, செய்யல, ஜிம்முக்கு போறீங்க போல, நீங்க கட்டாயமா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உடற்பயிற்சினா அது புஷ்அப்ஸ் தான். எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம நீங்க சுலபமா இந்த உடற்பயிற்சி செய்ய முடியும். அதனால புஷ்அப்பை மட்டும் நீங்க கட்டாயமா தவிர்க்காதீங்க. மார்பவங்களை ஆண்மை தன்மையோட காட்டுறதுக்கு புஷ்அப் பயிற்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஆரம்பத்துல, ஆனா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக உங்களால எவ்வளவு புஷ்அப் முடியுமோ நீங்க செய்யலாம். புஷ்அப் பயிற்சிகள் வந்து மார்பகங்களை முறைப்படுத்துறதுக்கு ஸ்பெஷலான உடற்பயிற்சியா இருக்கிறதால அது மார்பகத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகளை நேரடியா குறைக்குது. இந்த பயிற்சியை தொடங்கும் போது உங்களோட பாதங்கள்ல முழுமையான அழுத்தம் தராம முழங்கால்களை பயன்படுத்துங்க. ஆனா கொஞ்ச காலத்துல உங்களோட கைகள் பலப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பயிற்சியை கரெக்டா செய்ய தொடங்குங்க. ரன்னிங் அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் பயிற்சிகளுக்கு அப்புறமா இந்த உடற்பயிற்சி நீங்க செய்யலாம். புஷ்அப் பயிற்சியை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க சின்ன சின்ன வார்ம் அப் செஞ்சு தயார்படுத்திக்கணும். இந்த விஷயத்தையும் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்றதுதான். சோ எந்த ஒரு உடற்பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வார்ம் அப்ப கட்டாயமா செஞ்சாகணும். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய வார்ம் அப் தான் உங்களோட உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சி ரொம்பவே சூப்பரா ஆற்றலோட செய்ய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா சின்னப்ஸ். கொஞ்சம் உயர்ந்த உடற்பயிற்சிகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த சின்ன பயிற்சியை நாம செய்யறதுன்றது கனமான உடல்வாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா உடல் எடை அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களால தங்களோட உடலை தூக்கி கழுத்து பகுதியை அந்த கம்பிக்கு மேல வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆரம்ப கட்டத்துல இது ரொம்பவே கஷ்டம் தான். ஜிம்முக்கு போற நிறைய பேருக்கு இந்த பயிற்சி வந்து ஒழுங்கா செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாசம் கூட ஆகலாம். இது உடலுக்கு மிகுந்த வலிமை தரதோட கட்டுக்கோப்பாவும் வச்சுக்கும். இந்த பயிற்சியை செய்யும் போது மற்றவர்களோட உதவியை நீங்க ஆரம்பத்துல நாடலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களோட முழங்கால தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்களோட சின்ன வந்து மேல
மேலே தூக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஆனால் நாளடைவில் நீங்கள் இதையே பழக்கப்படுத்திக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெயிட்டை தூக்க ஆரம்பித்து ஒரு மாதம், சில பேர் 2-3 ஆகலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து தனியாகவே நீங்கள் உங்களோட உடல் எடையை தூக்கி இந்த சின்னப்ஸ் செய்யறதுக்கு கற்றுக்கணும். உங்களோட கைகள் உடல் எடையை தாங்கிக்கிற அளவுக்கு வலிமை பெற்றதுக்கு அப்புறமா இந்த பயிற்சியை நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலேயே செய்யலாம். கண்டிப்பாக இந்த உடற்பயிற்சி நீங்கள் ரெகுலராக ஜிம்மில் பார்க்கலாம். நிறைய பேர் தங்களோட உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக டம்பல் ஃப்ளைஸ். உங்களோட மார்புகளுக்கு ஆண்மைத்தன்மையை, அதாவது ஆண்மைக்கான வடிவத்தை அளிக்கக்கூடிய மற்றொரு உடற்பயிற்சியாக இந்த டம்பல் இருக்கு. இந்த பயிற்சி வந்து உங்களோட மார்போட அகலத்தை அதிகப்படுத்தி அதை கவர்ச்சியான அம்சமாக்கிடும். ஒரு டேபிள் அதுக்கப்புறம் ஒரு டம்பலை வச்சு இந்த பயிற்சியை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். அப்படியும் இல்லைனா உங்களோட பேலன்ஸ் தவறாமல் எடை இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கலாம். இந்த பயிற்சியை எப்படி செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் நிறைய விதமாக நிறைய பேர் வந்து நிறைய டைப்ஸில் செய்வாங்க. பட் ஆனால் எதை நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரே விதமான ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக செஞ்சீங்கனாலே இந்த மார்பக தசைகளை சீக்கிரத்தில் கரைக்கலாம். அடுத்ததா பெஞ்ச் பிரஸ். இது மார்பை அழகுபடுத்தக்கூடிய மற்றொரு பயிற்சி தாங்க சொல்லணும். இந்த பயிற்சியை சாய்வாவோ இல்லை சரிவாவோ அதுக்கப்புறம் நேரான நிலையில கூட செய்யலாம். இந்த பயிற்சி மார்பக பகுதிக்கு வந்து சரியான வடிவத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் கூட உங்களோட மார்பக பகுதிகள் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஸ்டேபிளாக மாதிரி சூப்பரான செஸ்டை நீங்கள் பெறலாம். அடுத்ததா டக்ஜம்ஸ். டக்ஜம்ஸ் பயிற்சியில் வந்து குதிச்சுக்கிட்டு உங்களோட முழங்கால வச்சு உங்களோட நெஞ்சை தொடர மாதிரி பண்ணணும். இது தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பயிற்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் குதிக்கிறதையோ இல்லை ஸ்கிப்பிங்கையோ தினமும் செஞ்சுட்டு வந்தாலே இந்த பயிற்சியை எளிதாக செய்யலாம். இந்த பயிற்சி வந்து கொஞ்சம் கடினமானதுன்னு நான் சொன்னாலுமே அதே அளவு பயன் மிக்கதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு நாளைக்கு 3 சொல்லிட்டு 30 டக் ஜம்புகளை செஞ்சுட்டு வந்தாலே குறைஞ்சது 20% கொழுப்பை நீங்கள் ஈஸியாக கரைக்கலாம். நீங்கள் மேலும் இந்த எண்ணிக்கையை கூட்டினாலே இதோட பலனும் ரொம்பவே அதிகரிக்கும். ரொம்பவே உங்களோட மார்பகம் வந்து தளர்வாக இருக்குதுன்னா ஆண்களுக்கான பிரா கூட இருக்குது. மிகவும் தளர்வான மார்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி கிடையாது. ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடிய மார்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான பிராவை வாங்கி அணியிறது ரொம்பவே நல்லது. தங்களோட மார்பு பகுதி வந்து ரொம்பவே தொய்வாக இருக்குது, அசௌகரியமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களாக இருந்தால் மட்டும் இதை பண்ணலாம். இந்த யோசனை இயற்கைக்கு மாறாக இருந்தாலுமே உடற்பயிற்சி செய்ய முடியாத தேகம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயன் தரும் தாங்க சொல்லணும். அதனால் தொடக்கத்தில் இந்த யோசனையை பயன்படுத்துங்க. 2-3 உங்களோட மார்பக தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறதை நீங்க பாப்பீங்க. முக்கியமான குறிப்பு என்னன்றதையும் சொல்றேன். முதல் 3 உடற்பயிற்சிகளுக்கும் ரொம்பவே முக்கியமானவை ஆண்களோட மார்பக சதைகளை வெகுவா குறைக்கக்கூடியவை. அதனால நீங்க உண்மையிலேயே பலனை பெறணும்னு நினைச்சீங்கன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இந்த எல்லா பயிற்சிகளுமே தினசரி சரியான முறையில செஞ்சுட்டு வரணும். கண்டிப்பா இந்த உடற்பயிற்சிகள் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களோட தொங்கக்கூடிய மார்பக தசைகளை சீக்கிரத்துல குறைக்கலாம். இதுக்கு வந்து மெடிக்கல்ல வந்து இன்னொரு நேம் கூட சொல்லுவாங்க, அதாவது கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை கூட நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அதுலேயும் நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். இந்த கைனகோமாஸ்டியா எதனால வருது, யாருக்கு வருது, எப்படி வருதுன்ற நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோவை நீங்க கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா உடற்பயிற்சியுமே நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தாலே இந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியான உணவு முறை இல்லாத காரணத்தாலையும் உடற்பயிற்சி இல்லாத காரணத்தாலையும் நிறைய பேரோட உடல்வாகு இந்த மாதிரி தாங்க காட்சி அளிக்குது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா நாம ஒரு சில நேரத்துல ஒரு பெண்ணாவே ஃபீல் பண்றோமே, என்னடா இது மார்பகம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டு இந்த உடற்பயிற்சிகளை செஞ்சாலே சீக்கிரத்துல இந்த பிரச்சனையில இருந்து நீங்க பிடிபடலாம். கண்டிப்பா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இதுக்கான அறுவை சிகிச்சை கூட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவசரப்பட்டு அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுக்காம இந்த மாதிரி இயற்கையான முறையில இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும், சீக்கிரத்துல உங்களோட உடலை கவர்ச்சிகரமாகவும் கட்டுக்கோப்பாகவும் சூப்பரா மாத்தலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.